அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே பாக்யலட்சுமி. இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தாசநாயக்கன் பாளையம், சங்ககிரி ஒன்றியம், சேலம் மாவட்டம். ஆசிரியர்களாகிய நாம் நமது வகுப்பறையில் நமது மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்வதற்கு பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் தங்கள் பள்ளியிலும் வீட்டிலும் தாங்களாகவே பயிற்சி தாளை செய்து மதிப்பெண்ணையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு எளிய பயிற்சி தாளை பற்றி இக்காணொளியில் காணலாம். நாம் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பயிற்சி தாளை PDF அல்லது இமேஜாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி லைவ் ஒர்க் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா மேலே பாருங்கள் liveworksheet.com அப்படின்ற ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஹோமு, அபவுட் திஸ் சைட்டு, இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ், மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்டும் இருக்கும். அதில் மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். கெட் ஸ்டார்டடில் போயிட்டு அப்லோட் யுவர் ஒர்க் ஷீட் கேட்டிருக்குங்களா, அதில் சூஸ் ஃபைல் இருக்கும். அந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி PDF-ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை போய் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த PDF-ஐ போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டோம்னா அந்த PDF ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு அந்த ஒர்க் ஷீட் வந்து வந்துடும். எஸ், இப்போ பாருங்கள் மேலே நேம்ங்கிற இடத்துல ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். எந்தெந்த இடத்துல நம்ம ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம மேலே ஒரு பாக்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேமை மேலே டைப் பண்ணுவாங்க, அதனால் அந்த இடத்துல ஒரு பாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸ் மேலேயே ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் எந்த இடத்துல ஆன்சரை நம்ம கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸுக்கு எல்லாம் மேலே நம்ம ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணிக்கணும். பாருங்கள் எல்லா பார்ட்ஸ்க்குமே பாருங்கள் பாக்ஸை ட்ரா பண்ணிகிட்டே வரும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ட்ரா பண்ணிட்டோங்களா. இப்போது இந்த ஆன்சரை நம்ம கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா என்னென்னா ட்ராப், ஓகேங்களா. இது வந்து முதல் வகுப்பு மாணவர்கள் அந்த ஆன்சரை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் போய் இழுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் ட்ராகன் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ட்ராப் 1, ட்ராப் 2 ஒவ்வொரு பாக்ஸுக்கும், நெக்ஸ்ட் வந்து ட்ராப் 3, ட்ராப் 4 பாருங்கள், ட்ராப் 4, ட்ராப் 5, ட்ராப் 6. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ராப் போட்டுட்டோம். இப்போ கீழே பாருங்கள் ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸுக்கு எப்படி பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி கீழே இருக்கிற ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே மேலே ஒரு பாக்ஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள் மேலே பாக்ஸை வச்சதுமே பாருங்கள் ஷேடோ மாதிரி ஆயிடுச்சிங்களா. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க ஒன்றா பாக்ஸை ட்ரா பண்ணிகிட்டே வரோம். இப்போ ட்ராப் பண்ண பின்னாடி எல்லா பாக்ஸையுமே மேலே ட்ராப் பண்ண பின்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கு ட்ராப் கொடுத்துருக்கோங்களா, இந்த ஆன்சருக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்னா ட்ராக் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆன்சர் இருக்கோ அதுக்கு ட்ராப் 1 கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சருக்கு அதே ட்ராக் 1 கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஐப்ரோ இருக்குது அதுக்கு ட்ராப் 1 கொடுத்துருக்கோம், அதனோட ஆன்சர் பாருங்கள் கீழே ஐப்ரோ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ட்ராக் 1 கொடுக்கணும். இது தாங்க ஃபார்முலா. கொஷின்ஸ்க்கெல்லாம் ட்ராப் கொடுத்துட்டோம், அதுக்குண்டான ஆன்சருக்கெல்லாம் ட்ராக் கொடுக்குறோம்.
ஏன்னா இதை தான் இழுத்துட்டு போய் நம்ம அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ இருக்குங்களா, ட்ராப் ஒன்று, ட்ராப் ஒன்று கொடுத்தாச்சு, ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. செகண்ட் வந்து ஹெட்டு, அதுக்கு வந்து ட்ராக் டூ. தேர்டு வந்து இயர், இயருக்கு வந்து பாருங்கள் ட்ராப் த்ரீ கொடுத்துருக்கா, இதை ட்ராக் த்ரீன்னு நம்ம மாற்றிக்கணும். இதில் ட்ராக் த்ரீன்னு நாம் மாற்றிடணும். அதுக்கடுத்தது ஃபோர்த் வந்து நவுஸ் இருக்கா, அதில் ட்ராக் ஃபோர். ஃபிஃப்த்து மவுத்து, ட்ராக் ஃபைவ். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு ஐ, ஐக்கு வந்து ட்ராக் சிக்ஸ். ஓகே, இது தாங்க ஃபார்முலா, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் விட்டுட்டு செகண்டு விட்டுட்டு தேர்டு, அந்த சேவ் கொடுக்குறோம். அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு ஷேர் மை ஒர்க் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும்னா நமக்கு இந்த ஒர்க் ஷீட் என்ன சப்ஜெக்டு, என்ன லாங்குவேஜு, சரிங்களா, அது எல்லாமே இதில் வரும். தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, இதில் மெயின் கண்டென்ட் என்ன, அது எல்லாமே வரும். டைட்டில் பார்த்தீங்கன்னா இவிஎஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், லாங்குவேஜ் இங்கிலீஷு, ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து இவிஎஸ் ஸ்டடீஸு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரேடு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு, மெயின் கண்டென்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இதில். ஓகே, அதர் கண்டென்ட்டு வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் ஏஜ் குரூப்பு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், 6 to 7, 8 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இது என்ன ட்ராகன் ட்ராப் இல்லைங்களா, அந்த டாப்பிக்கை நம்ம அதில் கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஷீட் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஓப்பன் ஒர்க் ஷீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு வந்துடும். இதில் பாருங்கள் மேலே ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒர்க் ஷீட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம், இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னா மேலே பாருங்கள் ஷேர் த்ரோ வாட்ஸ்அப் இருக்குது, அதில் போய் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறதை நான் பின்னாடி சொல்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃபார்முலா கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஆன்சரையும் அந்தந்த பாக்ஸில் நம்ம கொண்டுட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை கொண்டு போய் அந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபினிஷ் கொடுக்கணும். கீழே பாருங்கள் ஃபினிஷ் வந்திருக்குங்களா, அந்த ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா இதில் வந்து பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும், ஒன்று வந்து அந்த இடத்துலையே மார்க் வர்றது, இன்னொன்று வந்து நம்ம மெயிலுக்கு போயிடும். ஸோ அந்த நம்ம ஸ்பாட் மார்க் தான் நமக்கு தேவை. ஸோ அதை கொடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள் 10 out of 10 வந்திருக்கு. இப்போ ஒர்க் ஷீட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், இதை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பாருங்கள் காப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த காப்பியை டச் பண்ணால் அந்த லிங்க் அப்படியே சேவ் ஆகிடும், இந்த ஒர்க் ஷீட்னோட லிங்க்கு சேவ் ஆகிடும். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு இல்லை மெயிலு எதில் வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த லிங்க்கு போயிடும், அதன் மூலமாக அவங்கள டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இதை ஆன்லைனில் செய்கிறது, இது ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் எப்படி செய்யலான்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபைல் PDF இருக்கு இல்லைங்களா, அந்த PDF நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு PDF கன்வெர்ட் ஆகிடும். அதை குழந்தைங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை நீங்கள் அதை பார்த்து குழந்தைங்களை ஆன்சர் எழுத வச்சு அந்த மாதிரியும் நீங்கள் எவால்யூவேஷன் பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைனில் செய்கிறது. ஸோ குழந்தைங்க வந்து தான் எழுதுகிற எக்ஸாமை தானே எவால்யூவேஷன் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.